கட்சி வித்தியாசம் இல்லாமல், அமைப்பு வித்தியாசம் இல்லாமல், பொள்ளாச்சி மக்களுடைய துணையோடு வெற்றிகரமாக நாம் நடத்தி கொண்டு இருக்கிறோம். பொள்ளாச்சியிலே பல்வேறு பெண்கள் மிரட்டி பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட அதிர்ச்சி அளிக்கக்கூடிய சம்பவம், தமிழகத்தை உலுக்கிய சம்பவம், இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்த சம்பவம் என்பது மிக கொடுமையாக நடந்தேறியது. உடனடியாக குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை. பொதுமக்கள், பொள்ளாச்சி மக்கள் கொந்தளித்து கோபப்பட்டு தெருக்களிலே இறங்கி போர்க்கொடி பிடித்த பிறகுதான் பல்வேறு கட்டத்திலே விட்டுவிட்டு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டார். 6000 பேர் பங்கேற்று பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக ஆதரவு கரம் நீட்டிய அருமையான ஒரு இயக்கமாக அந்த இயக்கம் நடந்து முடிந்தது. தமிழ் தலையீடு இருந்தது என்பது உண்மை. அன்றைய காலகட்டத்தில் எல்லா ஊடகங்களிலும் இந்த செய்திகள் வெளியாகிக் கொண்டே இருந்தன. எனவே உள்ளூர் போலீசின் மீது நம்பிக்கை இல்லை என்று நாம் அனைவரும் சொன்னோம். உடனே சிபிசிஐடிக்கு வழக்கு இந்நிலையில வந்து நம்ம சிபிஐ வழக்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்பிக்கையோட நம்ம பார்க்கலாம்? இல்ல, நம்பிக்கை வந்து கடைசியா மக்கள் வந்து நீதியை கையில எடுத்தாதான் நமக்கு நிரந்தர நீதி கிடைக்கும். இப்போதைக்கு இருக்கக்கூடிய சட்ட அமைப்புகளை தான் நம்ப வேண்டியிருக்கு. இப்போ சிபிசிஐடி மாநில அரசனுடைய கைப்பாவையாக இருப்பது போல சிபிஐ என்பது மத்திய அரசனுடைய கைப்பாவையாகத்தான் இருக்கு. அப்போ இவங்க கிட்டையும் விசாரணைக்கு விடக்கூடாதுன்னா யாரிடம்தான் விசாரணைக்கு விடுவது என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. ஆகவே மத்திய புலனாய்வு பிரிவு அரசியல் மாச்சரியங்களை ஒதுக்கி தள்ளி முறையாக நடந்து கொள்ளும் என்கிற எதிர்பார்ப்போடு நாங்கள் இருக்கோம். பல அமைப்புகள் வழக்கு போட்டிருக்கு. ஜனநாயக மாதர் சங்க சார்பாகவும் உயர்நீதிமன்றத்தில் இந்த பிரச்சனையில் வழக்கு இருக்கு. எங்ககிட்ட கூடுதல் எவிடன்ஸாக சில வீடியோ கேசட்டுகள், ஆடியோ கேசட்டுகள் இருக்கின்றன. இப்போ கோர்ட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிபிஐ இந்த சாட்சியங்களை ஜனநாயக மாதர் சங்கத்திடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு உத்தரவை கூட சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து கீனாக அதை வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம், மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கடைசி வரைக்கும் இதை கவனிப்போம். சிபிஐ தவறு செய்தாலும் தவறு என்று சொல்லுகிற அந்த தைரியம் எங்கள் எல்லாருக்கும். இப்போ இதுவரைக்கும் ஒரு பொண்ணு தான் அது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. பாதிக்கப்பட்ட பொண்ணுங்க அத்தனை பேரும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். நம்ம அதுக்கு எந்த மாதிரியான இல்லை, அதுக்கு நாங்கள் நிறையா சொன்னோம். அதே மாதிரி ஜனநாயக மாதர் சங்க நம்பருக்கு கூட நீங்கள் யார் வேணாலும் ஃபோன் பண்ணுங்கள், ஏன்னா போலீஸ்க்கு போகிறதுக்கு பயமாக இருந்தார்னு சொல்லி சமூக வலைத்தளங்களில் அந்த விஷயங்கள்லாம் கூட முயற்சி பண்ணோம். ஆனால் ஏற்கனவே இருந்த எஸ்பி பாண்டியராஜனும் தமிழகத்தில் உள்துறையும் அவங்க போட்ட சர்க்குலர் கொடுத்த ப்ரெஸ் மீட்டில் பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய பெயரை சொன்னதுங்கிறது இதர பெண்களை முன்வந்து சாட்சி சொல்ல விடாதபடி அது வந்து தடுத்திருக்கிறது. பாண்டியராஜன் அவர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டதற்கு இதுவும் ஒரு முக்கிய காரணம் நான் நினைக்கிறேன். பாலியல் வல்லுறவுல பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய பெயரை சொல்லக்கூடாது என்று சட்டம் இருக்கிறதுங்கிறது சாதாரண மக்களுக்கே தெரியும் போது ஒரு சூப்பரிண்டெண்ட் ஆஃப் போலீஸ்க்கு தெரியாது அப்படின்னா அது எந்த விதத்துல நியாயம்? எனவே வேண்டுமென்றே அந்த பெண்ணினுடைய பெயர் கசிய விடப்பட்டு மேற்கொண்டு இந்த வழக்குக்கு துணை சேர்ப்பது போல மற்றவர்கள் புகார் கொடுத்து விடக்கூடாது என்கிற சர்வ ஜாக்கிரதையோடு திட்டமிட்டு இது நடந்திருக்கு. அதனால இந்த சிரமமான சூழல்ல தான் இந்த போராட்டத்தை நடத்துறோம். ஊடகங்களுடைய உதவியோட, பொதுமக்கள் உதவியோட எங்களுடைய போராட்டத்தை தயங்காமல் நாங்கள் தொடர்ந்து நடத்தோம். பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் பிரதானமான இரண்டு குற்றவாளிகள் குண்டர் சட்டத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு காரணம் காவல்துறையினுடைய திறமையின்மை, தெளிவற்ற ஆவணப்படுத்துதல் என்று நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. எனவே இது திட்டமிட்டு குற்றவாளிகளை தப்புவிக்க வைப்பதற்கான ஏற்பாடு என்று நாங்கள் சந்தேகிக்கிறோம். இந்த வழக்கில் ஆரம்பம் முதலே ஆளுங்கட்சி பிரமுகர்களுடைய தலையீடு இருந்தது. எனவே தான் உள்ளூர் போலீஸோ சிபிசிஐடியோ விசாரிக்க கூடாது, சிபிஐ அதனிடம் மத்திய புலனாய்வு பிரிவிடம் விசாரணை ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று பொதுமக்கள் கொதித்தெழுந்த பின்னணியில தான் சிபிஐ கிட்ட போயிருக்கு. இப்ப காவல்துறை நாங்கள் எல்லாமே சரியாகத்தான் செய்திருக்கிறோம் என்று சொன்னாலும் நீதிமன்ற தீர்ப்பு தெளிவாக காவல்துறையின் நடவடிக்கை காரணமாகத்தான் இந்த முடிவுக்கு வரவேண்டி இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறது. எனவே சம்பந்தப்பட்ட காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். இது சம்பந்தமான போஸ்டர் ஒட்டும் போது பொள்ளாச்சி காவல்துறை போஸ்டர்களை கிழித்து இருக்கிறது. வெட்கக்கேடான விஷயம், அவமானம். இது காவல்துறையினுடைய வேலை கிடையாது. எவ்வளவோ ஆபாச போஸ்டர்கள் இருக்கும் போது அரசியலான ஒரு விஷயம், பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் அடங்கி இருக்கக்கூடிய போஸ்டரை கிழித்தது என்பது ஆட்சேபனைக்குரியது. அந்த பொய் வழக்கை ரத்து செய்து எங்களுடைய தோழர்களை விடுவிக்க வேண்டும். அதே போல வழக்கை விரைந்து நடத்தி
உண்மையான குற்றவாளிகள் அத்தனை பேருக்கும் தண்டனை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் உள்ளிட்ட அமைப்புகளும் திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து அரசியல் கட்சிகளும் இணைந்து இந்த போராட்டத்தை ஒருமனதாக நாங்கள் நடத்துகிறோம். குற்றவாளிகள் கைதாக காரணமாக இருந்தது பொள்ளாச்சியிலே தமிழகத்திலே நடந்த மக்களுடைய போராட்டம் தான், இங்கு நடந்த வலுவான மனித சங்கிலிதான். அதே போல இந்த வழக்கினுடைய கடைசி வரை ஒரே ஒரு குற்றவாளி கூட தப்ப விடாமல் நியாயம் வர வேண்டும் என்பதற்காக எங்களுடைய ஒன்றுபட்ட போராட்டம் நிச்சயமாக தொடரும். பொள்ளாச்சி பிரச்சனைக்காக மட்டுமல்ல, அது ஐஐடியிலே தற்கொலைக்கு தள்ளப்பட்ட பாத்திமாவாக இருந்தாலும், ஓமலூரிலே 14 வயது பெண் குழந்தை கூட்டாக பாலியல் வல்லுறவு செய்யப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், பிறக்கிற குழந்தை கூட பாலியல் வல்லுறவுக்கு தப்பவில்லை என்கிற மோசமான சமூக சூழல் தமிழகத்திலே உருவாகி கொண்டிருக்கிறதே, அதுவாக இருந்தாலும் அதை ஒழுங்குபடுத்துகிற அந்த முயற்சியிலே அனைவரும் சேர்ந்து நிற்போம். அரசியல் வித்தியாசம் இல்லாமல், சாதி வித்தியாசம் இல்லாமல், மதவெறியை கிளப்புகிற சக்திகளை அடையாளம் கண்டு அதற்கு இரையாகாமல் ஒற்றுமை காத்து தமிழகத்தை உண்மையிலேயே போதையற்ற மாநிலமாக, வன்முறையற்ற மாநிலமாக உருவாக்குவோம். இந்த ஒற்றுமை நிச்சயம் நடக்கும், தொடரும். இந்த போராட்டம் நிச்சயமாக இதோடு முடியவில்லை. பொள்ளாச்சியிலே நியாயம் கிடைக்கிற வரை எங்களுடைய போராட்டம் தொடரும். தமிழக அரசின் மீதும் பொள்ளாச்சி காவல்துறையின் மீதும் எங்களுடைய வலுவான கண்டனங்களையும் விமர்சனங்களையும் மீண்டும் பதிவு செய்கிறோம். இதை ஒட்டி எங்களுடைய இயக்கத்திற்கு தடை விதிக்கப்பட்டது. ஏன் தடைன்னு கேட்டா, எந்த விதமான தெளிவான விளக்கத்தையும் இப்போது வரை காவல்துறை சொல்லல. செக்ஷன் 32ங்கிறாங்க, இவங்க நிரந்தரமா 32 போட்டு வச்சுக்குவாங்க. வேண்டப்பட்டவங்க ஆளுங்கட்சி போராட்டம்னா அனுமதி கொடுப்பாங்க, மாற்று கருத்து சொல்றவங்கன்னா அனுமதி கொடுக்க மாட்டாங்க. அதுக்காக தான் செக்ஷன் 32 போட்டு வச்சிருக்காங்க. அப்புறம் நீதிமன்ற தீர்ப்பை வந்து நீங்க விமர்சனம் பண்ணுவீங்க. நான் தீர்ப்பு விமர்சனம் பண்ணா என்ன, எங்க நீதிமன்றமே அனுமதிக்குது தீர்ப்பை விமர்சனம் பண்ணலான்னு, நீதிபதியை தான் விமர்சனம் பண்ணக்கூடாது. ஆகவே பொள்ளாச்சி காவல்துறை இந்த இயக்கத்திற்கு தடை விதித்திருப்பது, இதை ஒட்டி கலந்து கொண்டு நியாயம் வேண்டும், வன்முறை நிறுத்தப்பட வேண்டும் என்கிற அந்த நீதிக்கான நியாயத்திற்கான கோரிக்கை வைத்தவர்களை கைது செய்வது என்பது மிக மோசமான விஷயம் என்று அதிலும் எங்களுடைய ஆட்சேபனையை தெரிவித்து, சிறை தண்டனையோ கைதோ அடக்குமுறையோ எங்களுடைய ஒற்றுமையை எங்களுடைய போராட்டத்தை சீர்குலைக்க முடியாது என்று சொல்லி இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவோம்.